இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. சூப்பர். வேலண்டைன்ஸ் டே வேற லெவல்ல இருப்பீங்க இன்னைக்கு. ஓ, காதல் தினமா? ஆமா, ஆச்சரியம். ஆமா, கண்டிப்பா இருந்துச்சு. தெரியல, காதல் தினம் என்ன பண்ணுவா? தெரியல, என்ன பண்ணுவா? நைட்டு 12 மணிக்கு அவங்க ஒய்ஃப் அங்கே நிக்க வச்சுட்டு உள்தொண்டையில ஊது ஊத்தி குடிச்சிட்டு ஓடுவாரு. டக 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 டக்னு ஓடி போய் லவ் யூ அப்படின்னு கத்துவாரு. அப்படின்னு அப்படிதான் கத்துவாரு. ஆனா நீங்க வந்து லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் தானே? காதல் திருமணமா அல்லது வீட்டில் பார்க்கப்பட்ட திருமணமா? இல்ல, அரேஞ்ச் மேரேஜ் தான். அரேஞ்ச் மேரேஜ். ஆமா. மாலை மாத்தி கல்யாணம் பண்ணுவாங்க. இந்த காலத்துல போனை மாத்தி கல்யாணம் பண்றாங்க. ஆமா, உங்களுக்கு இப்ப கேளுக்கா, கேக்குறீங்க? அது ஆமா, இந்த மாதிரி மாத்தி என்ன தெரியுமா? மாத்தி கல்யாணம் பண்ணிப்பாரு, என்ன தெரியுமே? இவர் மாலை மாத்தி கல்யாணம் பண்ண மாட்டாரு, இப்ப நடந்த ஆளை மாத்தி கல்யாணம் பண்ணிப்பாரு எனக்கு தெரிஞ்சு. ஆனா நீங்க என்ன மாதிரி, இப்ப உங்க கல்யாணம் நடந்தா போனை மாத்தி கல்யாணம் பண்ணிப்பீங்க, மாலை மாத்தி கல்யாணம் பண்ணிப்பீங்க? மாலை மட்டும் பண்ணுவாங்க இல்ல? ஆமா, கண்டிப்பா மாலை மட்டும் பண்ணுவேன். இந்த படத்தை பார்த்துதான் நல்லா இருந்துச்சு. ஊனை மாத்தி பண்ணியிருக்காங்க. நான் படம் பார்த்ததுல வந்து ரொம்ப ஒரு இதாக இருந்துச்சு. ஏன்னா இந்த படத்தை ப்ரொமோஷன் கூப்பிட்டாங்க என்ன, அப்போ நான் வந்து போய் யோசனை பண்ணேன், நீ ஒன்றுமே செய்ய வந்தா அங்கே வந்து ரெண்டு பேர் மட்டும் படித்தா மட்டும் போதும்னாங்க. ஆனால் அதுக்கப்புறம் நான் வந்து முக்கியமாக பாய் வச்சு தான் படிப்பேன். இல்லை, பாய் வச்சு பண்ணுது, பாய் வச்சு ரெட்டு படிப்புன்ட்டு சொன்னேன். பிரிவு தம்பி நானும் சேர்த்து படித்தோம். ஆனால் முதல்ல வந்து ரெட்டர் வந்தாங்க, ரெட்டரில் வந்து எல்லாமே படித்தேன். அதுக்கப்புறம் எதுவுமே சொல்லல. அப்புறம் படத்தை போய் பார்க்க, நான் படித்ததுனால் ரெட்டராக, நான் படித்து ரெட்டர்லாம் படமாக வருது. அதான் எனக்கு ஒரு திக்குன்னு ஆகிட்டு இருந்துச்சு. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் முதல் முதல் ரிவ்யூ கொடுத்த படம் வந்து நம்ம லவ் டுடே தான் படம் தான். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். சூப்பரான விஷயம். சரி, படத்தை தியேட்டரில் போய் பார்த்தீங்களா? ஆ, பார்த்தேன். குடும்பத்தோட போய் பார்த்தீங்களா? ஆமாம், குடும்பத்தோட பார்த்தேன். ஃபோனை மாற்றினீங்களா இல்லையா? அப்புறம் ஒய்ஃபோட இல்லை, ஒரு பேச்சை மாற்றுவார். அது வந்து சொல்லி பேச்சை மாற்றேன். ஆனால் படத்தில் உங்களுக்கு பிடிச்ச சீன் எதுல? பிடிச்ச சீன் வந்து எது, அச்சாம்பார் அச்சாம்பார்னு வச்சு அதான் மாமா குட்டி. இவரும் பாதிக்கப்பட்டிருக்காரு, இது காலங்காலமா பாதிக்கப்பட்டிருப்பாங்க கூட இருக்கு. அண்ணா, அதாவது நீங்க ரொம்ப நாளா வந்து லெட்டர் படிக்கிறதே விட்டீங்கல்ல? ஆமா, நம்ம படத்துடைய ப்ரமோஷனுக்காக முதல்ல லெட்டர் படிக்க ஆரம்பிச்சிருந்த மாதிரி கேச்சு. உங்களுக்கு வியூஸ் வந்து நிறைய போச்சு. ஆமா, இந்த படத்துல உங்களுக்கு மாமா குட்டி கேரக்டர் பிடிச்சிருக்கா இல்ல ரவி கேரக்டர் பிடிச்சிருக்கா? ரவி. ரவி மாமா குட்டி கதாபாத்திரம் உங்களுக்கு பிடித்ததா அல்லது ரவி கதாபாத்திரம் உங்களுக்கு பிடித்ததா? இல்ல, மாமா குட்டி தான் எனக்கு பிடிச்சிருக்கு. அது கொஞ்சம் நல்லா அழகா இருக்கு. மாமா குட்டி கிழஞ்சது கொஞ்சம் சூப்பரா இருக்கு எனக்கு. இப்படி மாமா குட்டி கதாபாத்திரம் ரொம்ப நல்லா இருக்கு. நல்ல மனிதர் அவரு. அவர் என்ன சமூக கருத்துக்கள் சொன்னார் அந்த படத்துல மாமா குட்டி? அவருக்கு எந்த சமூகம் சொல்லல, ஆனா அந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. சூப்பர்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.